என்றாலே ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டத்திற்கு பஞ்சமே இருக்காது. பிரச்சாரத்தின் மூலம் மக்களை ஈர்க்க அரசியல் கட்சிகள் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதுமையான பல்வேறு யுக்திகளை கையாண்டு வந்தாலும் கூட இன்றளவும் எம்ஜிஆர் வேடமணிந்து நடனமாடும் நிகழ்ச்சி பொதுமக்களை ஈர்த்து வருகிறது. எம்ஜிஆர் வேடமணிந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்தி வந்தாலும் தங்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை என சாத்தூரில் உள்ள கலைஞர்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சு அவருடைய சின்ன வயசில் போய் எங்கள் அப்பாங்கெல்லாம் அந்த படத்தை கூட்டு போய் காமிச்சதுனால தான் வந்து அவருடைய வேலை மணிகிறது, அவர் எப்படி இருக்குது, அவருடைய எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்ற முறையை வந்து நான் இன்ன வரைக்கும் நான் அவருடைய நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அவரை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஒரு கஷ்டத்தின் இருந்தாலும் அவர் நினச்ச அவர் பாட்டுகள் போனாலும் அதுமாதிரி என்னுடைய பிள்ளைகளுமே வந்து எம்ஜிஆரை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த எம்ஜிஆரை பார்த்தாலே கூட எம்ஜிஆர் எங்கள் அப்பா இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்துகிறாங்க. எங்கள் பிள்ளைய கூட வந்து எங்களை பெருமை தான் படுத்துகிறாங்க. அந்தளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. கடந்த வருடம் ஏற்பட்ட கொரோனா பாதிப்பிற்கு இந்த தேர்தல் சற்று ஆறுதலை கொடுத்தாலும் 2016 ஆண்டை ஒப்பிடும்போது 50% குறைவானோருக்கே பணி வாய்ப்பு கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். எம்ஜிஆர் நடனத்தை மட்டுமே நம்பியுள்ள தங்களுக்கு இந்த தேர்தல் முழுமையாக கை கொடுக்கவில்லை என்பது இவர்களது வேதனையாக உள்ளது. என் மனசுக்குள்ள என்னன்னா, நாங்கள் போற இடத்துல பூராமே எங்களை எம்ஜிஆராக பார்க்கறதுனால அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனால் எங்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. கலை தொழிலை மட்டுமே நம்பியுள்ள தாங்கள் வேறு வேலைக்கு சென்றாலும் தங்களை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை எனவும், முழுமையாக வேலை கிடைக்காததால் தங்களின் குடும்பங்கள் பொருளாதாரத்தில் நலிவடைந்து வருவதாகவும் கண்ணீர் மல்க கவலை தெரிவிக்கின்றனர். நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க. நீங்கள் இந்த மேடை நிகழ்ச்சியை வச்சு தான் எங்களுடைய குடும்ப வாழ்வாதாரம். தயவுசெய்து இந்த மதுரை மாவட்டத்தில், மற்ற தமிழ்நாடு ஃபுல்லாக, மதுரை மாவட்டத்தில் மட்டும் 5000 குடும்பம் இதை நம்பியிருக்கோம். 5000 நடன கலைஞர்கள் இருக்கோம்.